இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பெரியவர்கள் மற்றும் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு விசை நன்றிகள் அந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். JSM நியூஸ் என்கிற ஒரு தொலைக்காட்சி நிலையத்தை கடந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுகிரகம் பண்ணினார். 2007ஆம் ஆண்டிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சேனல் ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு இஸ்ரேல் தேசத்திற்கு சென்று உலக பிரசித்தி பெற்ற ஆரம் சட் என்கின்ற ஒரு சேட்டலைட் கம்பெனியோடு ஒப்பந்தம் எல்லாம் செய்துவிட்டு வந்தும் இத்தனை ஆண்டுகள் அந்த சேனலை ஆரம்பிப்பதற்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த தடைகள் இன்றைக்கு அது நன்மையாக மாறினது. கர்த்தருடைய கிருபையினால் நடுநிலையான ஒரு செய்தியை கொடுப்பதற்கு எல்லாராலும் புகழப்படுகிற அளவிற்கு ஒரு சேனலை ஏற்படுத்த கர்த்தர்கள் கிருபை செய்தார். இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு ஏற்றார் போல ஒவ்வொருவரும் ஒரு சேனல் வைத்திருக்கிறார்கள். ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி இப்படி ஒரு நடுநிலையான செய்தி இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. பணத்திற்காகவும் மற்றும் அதிகாரத்திற்கு பயந்தும் சில செய்திகளை வெளியிட தயக்கத்தோடு இருக்கும் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் ஒருவருக்கும் பயப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அந்த ஒரு திட நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை தைரியமாக பகிரங்கமாக இந்த JSM தொலைக்காட்சி உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் வெப்சைட்ல போனீங்கன்னா JSMTV.in பார்க்கலாம். Facebook மற்றும் YouTube JSM நியூஸ் என்கிற சேனல்ல நீங்க டைப் பண்ணா வந்துடும். சீக்கிரத்தில் ஒவ்வொருவருக்கும் நீங்க உங்க மொபைல ஆப் டவுன்லோட் பண்ணி வைப்பதற்கு அதனுடைய வேலைகள் நிறைவடைந்து விட்டது. சீக்கிரத்தில் அந்த ஆப்பும் வெளியிடப்படும். அது மாத்திரமல்ல JSM டிவி என்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வெகு விரைவில் எல்லா தொலைக்காட்சி எல்லா கேபிள் டிவி நெட்வொர்க் வழியாகவும் சேட்டலைட் வழியாகவும் அதுவும் வெளியே வரும். அதில் சினிமா இருக்காது. ஆனால் கல்விக்கு முக்கியத்துவமும் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக அது வெளியாகும்.